வணக்கம், செல்லகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் மண்டலம் 7, திண்டுக்கல், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 அக்டோபர் 21 வியாழக்கிழமை அதிகாலை 4 மணி வானிலை பதிவு. இந்த மண்டலத்தில் திண்டுக்கல், கரூர், திருச்சி, புதுக்கோட்டையில் பரவலான மழை நேற்று. ஒரு சில இடங்கள் ஒதுக்கி இருக்கலாம். நேற்றுதான் காற்று சுழற்சி மழை முதல் முதலில் தொடங்கி இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை விலகி வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நிகழ்வாக அந்த காற்று சுழற்சி தொடர்ந்து 24ஆம் தேதி வரை நீடிக்கும். படிப்படியாக மழை பொழிவில் பரப்பில் அளவில் நேரத்தில் கூடும். பெய்யாத இடங்களுக்கும் பெய்யும். குறைந்த பெய்த குறைவான மழை பொழிந்த இடங்களுக்கு கூடுதல் மழையும், நேற்று பெய்த இடங்களுக்கு இன்று மழையும் பரப்பில் பரவலாகி 23, 24ஆம் தேதிகளில் பரவலான மழை இந்த மண்டலத்தில் எங்கும் பொழியும். திண்டுக்கல், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை அக்டோபர் 25ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது. அக்டோபர் 25, 26 தேதிகளில் வடகிழக்கு கருத்து லேசாக மிதமாக மழை பெய்து கொண்டிருக்கும். அக்டோபர் 27ஆம் தேதி புதிய தென் சீனக்கடல் நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு நிலையாக இலங்கை அருகே வந்து இலங்கை மீதும் அமைந்து வரக்கூடிய அக்டோபர் 28, 29, 30, 31 தேதிகளில் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கே சிறந்த மழை கொடுக்க இருக்கிற நிலையில் இந்த மண்டலத்திற்கும் வெளுத்து வாங்கக்கூடிய மழையை, கனமழையை, மிக கனமழையை கொடுக்க இருக்கிறது. இதுவரை பெய்யாத இடமெல்லாம் அது தென்மேற்கு பருவமழைக்கு சாதகமில்லாத இடம் என்று நினைவில் கொள்க. ஒரு சில ஆண்டுகள் தென்மேற்கு பருவமழை பொழிந்தாலும் இந்த ஆண்டு சில இடங்களை ஒதுக்கியிருந்தாலும் வடகிழக்கு பருவமழைக்கு முந்தைய இந்த இடிமழை கண்டிப்பாக பெய்யாத இடங்களுக்கும் பெய்யும். வடகிழக்கு பருவமழை தொடங்கியதும் பரவலான மழை கண்டிப்பாக உங்களுக்கும் பொழியும். வானிலை அறிந்து விவசாயம் செய்வோம், மழைநீரை சேகரிப்போம். திட்டமிட்ட வேளாண்மை, மழைநீர் சேகரிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இப்பொழுது வேண்டும். மழை பொழிய பொழிய வடிய விடுங்கள். பொழியுமின் வடிய விட்டு விடாதீர். மழைநீரை முடிந்தவரை தேக்குங்கள், சேமியுங்கள். இணைந்திருங்கள் வானிலையுடன். நன்றி.